இது புடி புடிச்சுக்கோ டேய் கண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்பா சித்திக்கு பொடவ மடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா ஐயோ என் செல்லம் அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க போ போண்டா பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடு அம்மாவுக்கு ரெண்டு மிச்சம் வேடா என்ன விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க பொடவ மடிச்சிட்டு இருக்கேன் மாமா கண்கொள்ளா காட்சியா இருக்கமா என் வீட்டுல ஒரு நாள் ஆகுது உன் அக்கா அதான் என் ராஜி செல்லம் அப்ப புடவை அவளே மடிச்சு நான் பார்த்ததே இல்ல நான் தான் மடிச்சு வைப்பேன் அப்படியா மாமா நீ மடிக்கிறதுல கூட ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு எப்பவுமே புடவையோட ரெண்டு நுனியையும் ஒரு நேர் கோட்டில் வச்சுக்கணும் அப்புறம் அந்த எண்டை நாடியில் அழுத்தி வச்சுக்கிட்டு கையை மாத்தி மாத்தி வச்சு மடித்தா தான் புடவை மடிச்ச மாதிரி இருக்கும் சுத்தமா புரியல மாமா ஐ அம் சாரி நான் சொன்ன தியரி புரியிறது கஷ்டம் குடு பிராக்டிகல் பண்ணி கேட்டா ஐயோ மாமா என்ன இது புடவையை போய் மடிச்சிட்டு அதுவும் என்னோட புடவையை கொடுங்க மாமா அட நீ என்ன விஜய் சமையல் கத்து குடுக்குற மாதிரி உனக்கு புடவை மடி கத்து குடுக்குறேன் தட்ஸ் ஆல் பரவாயில்லை மாமா சில வேலைகளை சில பேர் செய்ய கூடாது என் புடவையை நான் எவ்வளவு மோசமா மடிச்சாலும் நானே மடிக்கிறதா முறை இட்ஸ் ஓகே விஜய் அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் நீ ஒரு சின்ன உதவி செய்யணும் என்ன மாமா உங்க அக்காவுக்கு ராஜி செல்லத்துக்கு ஒரு 4000 அர்ஜென்டா தேவைப்படுது அபிஷியல் ப்ராப்ளம் நீ தான் அனஃபிஷியலா கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் என்னது 4000 ஆ என்ன விஜய் ஒரு கார்மெண்ட்ஸ் முதலாளியோட ஒரே சம்சாரணி ஆஃப்டர் ஆல் 4000 ரூபீஸ் இப்படி வாய் படுக்கலாமா நீ இல்ல மாமா என்கிட்ட எது 4000 ரூபாய் உங்கட்ட பணம் இல்லையா இல்ல மாமா எல்லா வரவு செலவையும் உங்க தம்பி தான் பாத்துக்கறாரு எனக்கு வீட்டு செலவுக்கு வேணும்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போ போறேன் மத்தபடி என்கிட்ட ஏது இவ்வளவு பணம் இருக்கு போது இடியட் மடைய அவனை என் தம்பி சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு நான்லாம் என் வீட்டோட மொத்த வரவு செலவை ராஜி செலத்துக்கிட்ட விட்டுட்டு என் தம்பிக்கு வேணா அப்பப்பா அஞ்சு பத்தி கேட்டு வாங்கிக்குவேன் அவன் அப்படி நடந்துக்கிறான் மாமா தப்பா எடுத்துக்காதீங்க மாமா என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருவேன் விஜி ரொம்ப முக்கியமான செலவு இருக்கான் அதான் உங்ககிட்ட கேட்டேன் சாரி மாமா நீங்க உங்க தம்பி கிட்ட கேளுங்களேன் அவன் கார்மெண்ட்ஸ் இல்லம்மா ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது வேணா ஒன்னு பண்ண நீ உன் நகையில ஏதோ ஒண்ணு கொடுத்தனா அது அடமான வச்சு ரெண்டு நாள் புரட்டி திருப்பி கொடுத்துறேன் ஓகே மாமா அது வந்து சின்ன விஜய் ஏன் தயங்குற அதில்ல மாமா அவர்கிட்ட கேட்டுட்டு நகையை கொடுக்குறேனே வேண்டாங்க நான் அப்பவே சொன்னல கேட்காதீங்கன்னு அவ கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியாதா என்னக்கா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க கேட்ட உடனே நகையை கட்டி கொடுத்தனமா ஏய் விஜய் எதுக்காக இப்படி பேசுறீங்க நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தானே குடுக்கறேன்னு சொன்னேன் இத பார் நீ எங்களுக்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் கோபி கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அப்படியே கோபி கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லும் இத பாருங்க அவர் என்ன சொல்வாரோ அது எனக்கு தெரியாது ஆனா நகையை கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேக்குறது தான என்னோட கடமை ம் இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு எங்களுக்கு உதவி செய்ய உனக்கு மனசு இல்லங்கறதா உண்மை அதே இப்படி கூட பிறந்த சகோதரியே கூட வச்சுக்காம சண்டை போட்டு அனுப்பினவளா செனி கொழுந்த பொண்டாட்டிக்கு செஞ்சிருவியா என்னது என்ன சொன்னீங்க என் அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தான் தனாக்கா இங்க இருந்தத பொறுக்காம நீங்க கூடி கூடி பேசினது திட்டம் போட்டது எல்லாத்தையும் நான் ஒண்ணும் மறந்தில்ல உங்களை மாதிரி ஆளுங்க மத்தியில இருக்கிறது அசிங்கன்னு தான் நான் தனாக்காவை அமுச்சு வச்சேன் ரொம்ப யோகிய மாதிரி பேச வேண்டாம் ஏய் யார பத்தி பேசுற நீ யார் திட்டம் போட்டாங்க யாரா எல்லாரும் தான் நீங்க இவரு லட்சுமண அண்ணன் ஈஸ்வரி அண்ணி சிவராமா அண்ணன் எல்லாரும் தான் யார் பாக்கி இந்த வீட்டுலதான் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு பேசுறீங்களே இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் யாருக்கும் என்ன குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது இதப்ப இவங்களோட சண்டை இவங்க கிட்ட பேசிக்க அனாவசியமா எங்களையே வம்பு கெடுக்கற அதானே வர வர ஆட்டத்துக்கு அளவு எல்லாம் போச்ச நாங்கன்னா வீட்டு கீரை சட்டியா எடுத்துருந்து பேசுற அவசரத்துக்கு ஒரு உதவின்னு கேட்ட இப்படி எடுத்துருந்து பேசுறியா ஏன் ராஜி செல்ல எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க தெரியுமா நீ பாட்டு தகுதி எதுன்னு பேசுற இங்க பாருங்க அவளை சொல்லி குத்தம் இல்ல நாம தான் தராதரம் தெரியாம வந்து உதவி கேட்டு பாருங்க தராதரம் அது இதுன்னு பேசுற வேலையில வச்சுக்காதீங்க பேசுனா என்ன என்ன பண்ணுவேன் அதானே யார்கிட்ட சண்டை அடிக்கலாம் யார்கிட்ட உன் பவரை காட்டலாம்னு அலையறடி இல்லனா சும்மா இருக்கிற எங்களை சீண்டி பாப்பியா இங்க பாருங்க நான் யாரு மேலயும் அபாண்டமா பழி போடல அப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரி பண்றோம்னு உறுதியா சொல்றியா சரி இந்த பொண்ணு ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல கூட பிறந்த அக்காவே வீட்டை விட்டு துரத்தனவ எப்ப வேணா நம்ம கிட்ட கோபி பிரிச்சு தனியா கொண்டு போயிடுவா அதுக்கான முன்னோட்டம் தான் இது மாமா என்ன மாமா செய்யறதும் செய்யணும் மாமா மாமா பயமுடு இப்படி நான் போசாம பழிய போடுறிய தனத்தை வீட்டு விட்டு துரத்துன மாதிரி எங்களையும் துரத்தலான்னு பிளான் பண்றியா தனம் வெளியில இருந்து வந்த விருந்தாளி நான் இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்காம வாங்க போலாம் பேசுறேன் நசுரமான தான் பேசுறேன் ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு அண்ணே
அவர் இல்லையா? அவன் இப்பதான் வெளில போறான். ஏமா வீட்ல ஏதோ பிரச்சனையா? யாளுகற அவர் வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? சரிமா. விஜய் என்ன விஷயம்? ஏன் வீட்ல ஏதோ பிரச்சனையா? மறக்காம அவர் வர சொல்லுங்கனே. चली पड़ी चुको अंदर सोते मर्द ऐड ते कॉल दे कुर्तर माँ आह सही डाना ट्राय चुदे ये नबी पनी डे ओने लाता नट्रा चोड़ कई पट्टे ट्रे कीड़े बिरंदर चु ये नी वोन को कुंज माँ दारी विरका आउ मर्द बाटला पटू वाढ़ चिरका आवन पटू नाल साथ साथ हमें ये न वो कुंजी की ट्रका बोला कतले इला द पुल्ले पत्तो मारी डे ये वाड़ा மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நிர்மலா அண்ணே அம்மாவோட குணம்தான் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க இவனும் உங்களுக்கு பேரன் தானே எனக்கு அதுக்கு கூட வருத்தம் இல்ல நிர்மலா அத்தைக்கே மேல ஒரு விதமான வெறுப்பு இருக்கு கால போகல அது மறைஞ்சிடுன்னு நினைச்சேன் அண்ணா இப்ப அப்படி தோணல அந்த வெறுப்பு இந்த குழந்தை மேல வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அணி ஏன் அந்த மாதிரிலாம் கற்பனை பண்றீங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காது இதெல்லாம் அப்பப்ப வந்து போற சின்ன கோவம்தான் வருத்தப்படாதீங்க அண்ணி வணக்கம் மணிக்க வா வா உட்காருங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் செல்வா பூஜைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அண்ணே உங்கள்ட்ட மறக்காம ஒரு விஷயம் நான் சொல்லணும் லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள்ட்ட நல்ல பார்ட்டி ஏதாவது லாரி ட்ரிப் கேட்டு வந்தா நீங்க எங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணனும் மறந்துடாதீங்க நல்ல ஞாபகம் இருக்கு அது சரி நேத்திக்கு என்ன கம்பெனிக்கு லீவ் விட்டீங்களா இல்லையே ஏன் கேக்குறீங்க நேத்து ஒரு பார்ட்டி வந்தாங்க நெல்லூர் வரைக்கும் ஒரு ட்ரிப் லோட் அடிக்கணும்னு சொன்னாங்க சரி நான் அவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு ஃபோன் பண்ணா ரிங் ஆயிட்டே இருந்துச்சு யாருமே எடுக்கலையே இல்லையே ஒருவேளை நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி அப்புறம் விட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல மணிக்கம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா 4 5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன் யாரும் எடுக்கல அப்படியா சரி அது இருக்கட்டும் இப்போ நான் வந்து பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன் அப்படியே உங்க கம்பெனி திறந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்போ நான் வரட்டுமா ஆ வாங்கنا அண்ணே மறந்துடாதீங்க நம்ம விஷயம் கண்டிப்பா பார்ட்டி வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வைக்கிறேன் போதுமா சரி அப்புறம் நேத்து எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணீங்க நேத்து 2:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தெரியல இனிமே இப்படி நடக்காம பாத்துங்க சரி ஓகே அப்ப நான் வரேன் சரி அப்ப நான் போறேன் வாங்க क्या बड़ा अरमांग है? आर्मुग। आर्मुग। अन्ने? नहीं तो मध्याना यहाँ कहाँ पोना? मध्याना यहाँ की पोलना ऑफिस लगा ना अरना। ऐ उनमें ही चलो। रंट्रा मणि लेने तो मूड मणि वरके नहीं तो मध्याना यहाँ किरदानी? टी साबड़ पेर ना ना। या या। टी साबड़ तो उनका आरा मणि नारा मेंट माँ। उनमें ही चलो। अ
உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, நீ அவங்களோட டீ சாப்பிடுவ, தம் அடிப்ப, இதுக்கெல்லாம் நான் உனக்கு சம்பளம் தரணுமா? அறிவு இருக்காய் உனக்கு? ரெண்டு மணிக்கு தானே சோர்த்து இருப்ப, அதுக்குள்ள உனக்கு ரெண்டரை மணிக்கு டீ கேக்குதா? தெரிஞ்சவங்க வந்ததுனால யோ, இது லாரி ஆபீஸ்யா, எந்த நேரமும் யார் வேணா போன் பண்ணுவாங்க, நாங்க இல்லாத நேரத்துல நீ பொறுப்பா பாத்துப்பேன் தானே உன்ன உட்கார வச்சிருக்கோம், நீ மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்க. சரி விடுங்க, இந்த இது ரெண்டையும் கூறி ரமிச்சிட்டு வா, ஒரு டீ காஃபி சுத்தாம நேரத்தோட வந்து சரி. சரிண்ணா, என்னடா இப்படி சொதப்புறேன் அண்ணே? நமக்கு காய்கறி கடை லாரி ஆஃபீஸ்னு ரெண்டு பொறுப்பு ஆயிடுச்சு. காய்கறி கடையில் நம்ம ரெண்டு பேருமே அப்பப்போ இருந்து தான் ஆகணும். இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் தேவை. இதுக்கு ஒரு ஆளை போட்டே ஆகணும்டா. ஆளை போடலாம், யாரை போடுறதுல நல்ல ஆளாக போடணும். எங்க நல்ல ஆள் எங்க இருந்து கிடைக்கிறது? இவன் நல்லா வருவான்னு பார்த்தேன், முத நாளே சொதப்பிருக்கான். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் வேலைக்கு வச்சா டீ காஃபி சிகரெட்னு சுத்திட்டு தான் இருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறது, ஃபைல் மெயின்டைன் பண்றது, ஃபோன் கால் அட்டன் பண்றது, எல்லாத்துக்குமா சேர்த்து பொறுப்பா ஒரு பொண்ணா பண்ணா எப்படி? இது கூட நல்ல யோசனை தான் நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணுவோமா? நீ சொன்ன மாதிரி பொறுப்பா நல்ல பொண்ணா கிடைச்சா வச்சிடலாம். சரி பாப்பா, தெரிஞ்ச மட்டும் சொல்லுவோம். சாத்திட்டு என் முகத்திலேயே முழிக்காம இருக்கலாம்னு பாக்குறியா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் தானடா நான். என் முகத்திலே உன்னால முழிக்க முடியலனா மத்தவங்க முகத்துல எப்படா முடிப்பேன்? நெருப்பு கோழி மண்ணுக்குள்ள தலையை விட்டு ஒளிஞ்சுக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன முறைக்கிற? இப்ப என் கூட சண்டை பொண்ணு வந்திருக்கீங்களா? பாத்தியா, நான் சாதாரணமா தான்டா பேசுறேன். அது கூட உனக்கு சண்டையா தோணுதுன்னா அதுக்கு ஓம் புத்தி தான்டா காரணம். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பொண்ணை ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற? டேய், எப்பேற்பட்ட நல்ல பொண்ணு உனக்கு மனைவி அமைஞ்சிருக்கிறாங்கிற விஷயம் உனக்கு புரியவே இல்லப்பா. பொம்பளை பிள்ளைங்களை பத்தி நீ பண்ண கொடுமையும் பைத்தியக்காரத்தனத்தையும் லீலா அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லப்பா. எப்படிப்பட்ட நல்ல பொண்ணு, அதை போய் இப்படி படுத்துறியடா? அந்த மனுஷன் பாவம் உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப நொந்து போயிட்டாருப்பா. தான் மகப்படுற கஷ்டத்தை அதை மறைக்க அவ படுற பாட்டையும் பார்த்து மனசுக்குள்ளே அந்த மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு. அஞ்சு புள்ள பெத்த அந்த மனுஷங்கிட்ட இதையெல்லாம் சொன்னா அவரால் நம்ப முடியலடா. பாவண்டா அந்த மனுஷன். நீ ஒருத்த இப்படி இருந்துகிட்டு ஏண்டா எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறேன்? நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறவன்டா நீ. உன் நிம்மதியா யாராலடா கெடுக்க முடியும்? ஐயோ, இந்த மாதிரிலாம் பேசி என் கோபத்தை தூண்டாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. போயிடறேன்டா. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. என்னத்தை கேட்க போறீங்க? நம்ம லீலாவையும் குழந்தைங்களையும் எப்பப்பா கூட்டிட்டு வர போற? என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியும் எப்ப கூட்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சொன்ன? என் பிள்ளைங்கன்னு சொன்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்லனா உன் கேடு கட்ட புத்தி இருக்க அது வேற மாதிரி கூட யோசிக்கும். வாய மூடுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்லனா உன் கேடு கட்ட புத்தி இருக்க அது வேற மாதிரி கூட யோசிக்கும். வாய மூடுறீங்களா? என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசாதீங்க. வயசாயிட்டே தவிர கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? போங்க. நடராஜ், நடராஜ் வாடா கண்ணா,
வாடாமா பாட்டிட்ட வா 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 வாடா ஏய் போடா பாட்டிட்ட போடா வாடா பாட்டிட்ட வாடா இத பாறா பாட்டிட்ட போகாம வாமா போடா ஆ அவங்க அம்மா என்கிட்ட வர கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்களோ என்னமோ ம் ஆமாமா நீ சின்ன புள்ளன் கூட பார்க்காம அவன அடட்டு வா அடிப்ப அப்புறம் நீ கொஞ்சம் போலாம் வருவானாக்கும் என்ன சொல்ற ஆமானே நட்ராஜ் பாப்பாவோட பாட்டல்லாம் விளையாடும் போது தெரியாதனமா உடைச்சிட்டான் அதுக்கு அம்மா அவனை அடிச்சிட்டாங்க அதான் அவன் போக மாட்டேங்கிறான் எது அடிச்சாங்களா ஏமா இவனுக்கு என்ன தெரியும் இவனை போட்டு அடிச்சிருக்கீங்க ஏண்டா அடிச்சா என்ன அடியாத மாடு படியாதரா அம்மா என் புள்ள ஒண்ணு மாடு இல்ல சின்ன குழந்தைவன் அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க என்னடா என்னமோ கோச்சிட்டு பேசுற டேய் உன்னைய நான் அடிச்சுதாண்டா வளர்த்த அப்படி இருக்கும்போது நான் அவனை அடிக்க கூடாதா அம்மா நீங்க என்ன அடிச்சிருக்கலாம் இப்ப கூட அடிக்கலாம் அட பச்ச குழந்தை அவன போட்டு அடிச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா நீ பெரிய இவன் மாதிரி பேசுற அவ ஏன் பேர அவன அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஆமா ஆமா குழந்தை கிட்ட இப்படி தான் உரிமை காட்றதா என்னடா என்ன சொல்ற இல்லமா நீங்க அவன அடிச்சதால பாருங்க பயந்து உங்க கிட்டயே வர மாட்டேங்கறான் இப்படியே போனா உங்க மேல பிரியம் குறஞ்சிரும் அதனால தான் சொல்றேன் ஏமா குழந்தை கிட்ட இப்படியா கோவத்தை காட்றது உங்க பேரன் தான அவன் எல்லாம் நேரம் தான்டா புள்ள வளக்குறத பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா டேய் எனக்கு நல்லா புரியுதுடா எல்லார் மனசும் மாறிக்கிட்டே வருதுடா நீயும் பொண்டாட்டிக்கு ஆமாசாமி போட ஆரம்பிச்சிட்டியே இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த என்னையே நீ ஒதுக்க ஆரம்பிச்சிட்ட இவன் உனக்கு பிறந்த புள்ள தானே இவன் என்ன ஒதுக்குறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு வாமா வாடியம்மா மகரசி உன் ஆட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா நல்லா நடத்துறியம்மா நடத்து அத்தை என்ன சொல்றீங்க என்னவோமா என் நேரம் உன்கிட்ட எல்லாம் பல்ல காட்டுற நிலைமைக்கு கடவுள் என்ன கொண்டு வந்து விட்டுட்டான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே துரத்திராதம்மா நான் போறதுக்கு வேற எந்த நாதி இல்லம்மா எனக்கு அந்த அடிச்சிட்டீங்கங்கற எரிச்சல நான் ஏதோ பேசினா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறது பேசாதடா நீ என்கிட்ட எது பேசாத அம்மா நீங்க பேசுனது எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இத பாரு பேசாம போயிர நீ அம்மா நான் ஏதோ கோவத்துல நான் உங்க புள்ள தானமா ஆமாடா நீ என் புள்ள தான் அதனால இந்த மாதிரி பேசிட்ட என்னம்மா சாமி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி எழுந்து போறியா எடுத்த காலி பண்ணு நாங்க என்ன தீவிரவாதிகளா இல்ல வன்முறை கும்பலா இப்ப என்ன நடந்து போச்சு எல்லாரையும் நிக்க வச்சு கேட்டு கேக்குறேன் அதானே இந்த வீட்டுல வர வர அட்டகாசமா பொண்டாட்டி அட்டகாசமா ஜாஸ்தி ஆயிப்போச்சு எப்படி எப்படி அட்டகாசமா அந்த வார்த்தைக்கே அர்த்தம் நீங்க தானே மாப்பிள்ள இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் ஒன்னு இவளா இருப்பா இல்ல நீங்களா இருப்பீங்க என்னமோ யோகிய மாதிரி பேசுறீங்களா ரெண்டு பேரும் அப்பா நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது பொண்டாட்டி போன் பண்ணி அடுத்த உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்து சபையை கூட்டானே இதே அக்கறை எங்க பொண்டாடி மேல எங்களுக்கு இருக்காதா இந்த விஜி ஏன் ராஜி சலது ஈஸ்வரியும் என்னென்ன பேச்சு பேசி தெரியுமா அதானே நம்ம குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் நடிச்சதுனாலதான் உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கல டேய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கோபியா நம்மள இலக்கரமா நினைக்கிறான் தெரியுமா அப்பப்ப அஞ்சு பத்து ஐம்பது நூறு ரூபாய் அவன் கை நீட்டுறோம்ல அந்த இலக்காரம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரீப்பை விட்டு கொடுத்துட்டோம்டா சரியா சொன்னீங்க இந்த மனுஷனால நாலு காசு சம்பாதிக்க முடியலங்கிறதுனால தானே 4000 ரூபாய் காசுக்காக அவ கையில இருந்து வேண்டி இருக்கு அதனால தானே இந்த பேச்சு பேசுறா அத கேட்டாவது இவருக்கு உரைக்குதான பாப்போம் ராஜி நீ ஏதா நான் சொன்னது புரிஞ்சுகிட்டிய விஜய் எவ்வளவு தைரியமா பேசு தெரியுமா கோபி கை நிறைய சம்பாதிக்கிறான் அந்த தைரியம் விஜய் என்ன பிறந்த வீட்டுல இருந்து கை நிறைய கொண்டு வந்துச்சா என்ன என்னங்க இதா உங்க நேரம் குத்தி காமிச்சு பேசுறீங்களா மாப்ள நான் வணக்கம் தேவை விஜய் என்ன கொண்டு வந்தாங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மாமா நான் சொல்ல வந்த விஷயத்தோட பாயிண்டே வேற குமார் கோபி கிட்ட கையேந்த போனதுனால தானே விஜய் எடுத்து செஞ்சு பேசுறது தைரியம் வருது சரி மாமா நானும் உங்க பாயிண்ட் படியே பேசுறேன் நீங்க யாரும் இனிமே என்கிட்ட கையந்த வேணாம் நானும் உங்களை கண்டுக்க போறது இல்ல விஜி ஒரு ஆளு நீங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்னமோ வெளியாளுகிட்ட மல்லு கட்டுறமா மல்லு கட்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது விஜய் என்ன அந்த வீட்டுல என்ன மட்டும் நம்பி வந்திருக்கு உங்களை நம்பி வரல ஏக்க உன்ன நம்பி வரல எல்லாரும் நம்பி தானே வந்திருக்கு ஆமாடா இப்ப நாங்க யாரும் இல்லைன்னு சொல்லலையே ஆனா உன் பொண்டாடி அப்படி நினைக்கலையே
எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துல குறை சொல்ற? என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க அக்கா வீட்டு விட்டு துரத்திட்டோமா. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க, அதனால தன வீட்டு விட்டு போயிட்டா. அதுக்கு நாங்களா காரணம்? தனத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடந்த சண்டையில தான் இந்த வீடே நாரி போச்சே. இத பாருங்க, பேச்சு பேச்சு விட இருக்கும் போது எதுக்கு சீண்டி பேசுறீங்க? இப்ப என்ன இங்க நாரி போச்சே? ஆமா, நீ உங்க அக்காவை என்ன கொஞ்சிட்டா கிடந்தீங்க. அக்கா போதுக்கா, நிறுத்து. பேசுனா இதுக்கு ஒரு முடிவே வராது.